ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரே எம் துதிக்கிறோம், இயேசுவே எம் துதிக்கிறோம், பிதாவே எம் துதிக்கிறோம். அல்லேலூயா. யாத்திராகம் 12:43. யாத்திராகமும் 12:43. மேலும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, பஸ்காவின் நியமமாவது அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம். மேலும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, பஸ்காவின் நியமமாவது அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம். யார் அந்த ராப்போஜனத்திற்கு தகுதி இல்லை என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நியன் பஸ்காவிற்கு, அந்த காலத்தில் இந்த பஸ்கா புசிப்பதற்கு யார் தகுதி இல்லாதது என்றால் அந்நியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதுள்ள முறைப்படி யார் அந்நியன் என்று நாம் பார்ப்போமே ஆனால், கர்த்தருக்கு விரோதியாய் காணப்படுகிறதான மனுஷன் அந்நியன். அவருடைய பிரமாணங்கள் கற்பனைகளை கை கொள்ளாத மனுஷன் அந்நியன். இவைகளை தெரிந்தும் அவைகளின்படி செய்யாத மனுஷன் அந்நியன். தேவனிடத்தில் எந்த விதமான சிநேகமும் அற்று காணப்படக்கூடியதான மனுஷன் அவருக்கு அந்நி. தேவனோடு எந்த விதமான தொடர்பும் இல்லாதான ஒரு மனுஷன் இந்த ராப்போஜனத்திற்கு தகுதி இல்லாதவன், அவன் அந்நியன் என்றுதான ஒரு நிலையிலே வைக்கப்படுகிறது அறிகிறோம். அதே அதிகாரம் 45 வாசிங்கள். அந்நியனும் கூலியாளும் அதிலே புசிக்க வேண்டாம். அடுத்தது கூலியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூலியாளும் அதை புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. கூலியாள் என்று சொல்லுவோமே ஆனால், ஒரு இடத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு. 8 மணிக்கு 10 மணிக்கு உண்டு. அந்த குறிப்பிட்ட சமயம் வரைக்கும் வேலை செய்வார்கள். வேலை முடிந்ததோ முடியலையோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான் நாட்களிலே நேரங்களிலே செய்து முடித்துவிட்டு அவர்கள் பாட்டு பணம் வாங்கி கொண்டு போய்விடுவார்கள். அந்த இடத்தை குறித்தோ இல்லை அதற்கு உரிமையாளராக இருக்கக்கூடியதான எஜமானை குறித்தோ இல்லை அந்த பொருட்களை குறித்தோ எந்த விதமான கவலைகளும் அவர்களுக்கு இருக்காது. அவர்களை தான் கூலி ஆட்கள் என்று சொல்வார்கள். வேற எந்த ஒரு கருத்துமே கவலையும் அவளுக்கு இருக்காது. தன்னை குறித்துதான ஒரு எண்ணங்கள் இருக்கும், தன்னுடைய சம்பளத்தை குறித்தான ஒரு எண்ணம் இருக்கும், அவ்வளவுதான். அந்த கூலியாளை இப்பொழுது நாம் பார்ப்போமே ஆனால் அது எந்த அர்த்தம் கொள்ளும் என்று பார்ப்போமே ஆனால், 1 கொரிந்தியர் 15:19 வாசிங்கள். 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நம் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். இம்மைக்காக மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எப்படி அந்த கூலியால் பணத்திற்காக மாத்திரம் தான் வேலை செய்யக்கூடியவனாக இருக்கிறானோ அதே போன்று இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கு வேண்டும், இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம். நம்ம அநேகர் இங்கு இருப்போம். எதற்காக வருவோம்? நோய் குணமாகணும், வியாதி குணமாகணும், வீட்டில் ஒரு நிம்மதி இருக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலை வேணும். எங்களுக்கு உலக பிரகாரமான வாழ்க்கையில எந்த விதமான ஒரு கஷ்டமும் எங்களுக்கு வந்துடக்கூடாது. சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் வேண்டும், மற்றபடி தேவையான இந்த உலகத்திலே வாழ தேவையான சகல இடர்புற நன்மைகள் எங்களுக்கு வேண்டும். மற்றபடி ஆண்டவர் எங்களுக்கு இருந்தாலும் சரி இல்லாம இருந்தாலும் ஒன்றுமே இல்லை. இம்மைக்காக மாத்திரம் எனக்கு தேவன் தேவை. எதுக்காக வராங்க? எதற்காக அந்த தேவனத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறார்கள்? இம்மைக்காக, இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக மாத்திரம் அவர்களுக்கு என்ன தேவை? ஆசீர்வாதங்கள் தேவை என்பதற்காக அவர் என்ன செய்கிறார்கள்? தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டதான அனுபவத்தோடு ரட்சிக்கப்பட்டதான மனுஷன் காணப்பட்டாலும் சரி, அபிஷேகம் பெற்றதான மனுஷன் காணப்பட்டாலும் கூட, அந்த மனுஷன் ராப்போஜனத்திற்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. நாம் இம்மைக்காக இந்த உலகத்திலே தேவனிடத்திலே பற்றும் பாசம் வைக்க வேண்டிய தேவையே இல்லை. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நோய், வியாதி, கஷ்டங்கள், இது எல்லாமே இந்த உலகத்திலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. மண்பாண்டம் ஆகிய ஒரு சரீரம்,
அது என்ன செய்யும், வெயில் வந்தாலும் கஷ்டம், குளிர் வந்தாலும் கஷ்டம், இது எல்லாம் உள்ளதுதான். ஆனால் எதற்காக நான் என் தேவனை இருக்க பிடித்துக் கொள்கிறேன் என்றால், எனக்கு அந்த கர போக வேண்டும், பரலோக ராஜ்யம் போக வேண்டும். அது மாத்திரமல்ல, எனக்காக ஜீவனை கொடுத்து அந்த தேவனுக்காக நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், அவரை பிரியப்படுத்தி வாழ வேண்டும், அவருக்கு சித்தமானதை நாம் செய்ய வேண்டும் என்றுதானே அந்த ஒரு எண்ணமுடையவர்களாகவே நாம் இருக்க வேண்டும். உலக பிரகாரமான காரியங்களுக்காக அல்ல, அப்படி நாம் காணப்படுவோமே ஆனால் உலகமே எனக்கு போதும், உலக ஆசீர்வாதம் எனக்கு போதும் என்று காணப்பட்டால், அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ராப்போ தினத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல. அதே அதிகாரம் 48 வசன வாசியங்கள், மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ, மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவைகள். யாத்திரையாகமம் 12 48 வசனம், யாத்திரையாகமம் 12 48 வசனம், ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்றிருந்தால், அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும், அவன் சுதேசியை போல் இருப்பான், விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம். அந்நியன் புசிக்க கூடாது, கூலியால் இருதயத்திலே கூலியாலின் அனுபவத்தோடு காணப்படுதான மனுஷன் எடுக்கக்கூடாது ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும். அடுத்தது என்ன, விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எடுக்கக்கூடாது. எரேமியா 4:4 வாசியங்கள், அங்கே என்ன, மாம்சத்துக்குரியதான விருத்த சேதனம் அல்ல, இருதயத்தின் நுனித்தூளை விருத்த சேதனம் பண்ணுவது தேவையா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசியங்கள், யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியையுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கிரம் அக்னியை போல எழும்பி அவிப்பாரில்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். இங்க இரண்டு காரியங்கள் இருக்கு, அதாவது மாம்சீக பிரகாரமான விருத்த சேதனத்தை அப்பொழுதே பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் என்ன முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட, அதுல எது அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால், இருதயத்தின் நுனித்தோலானது விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கு. அப்படியானால் இருதயத்தில் இருக்கக்கூடியதான சகல கேடுகளும் நீக்கப்பட்டதான ஒரு அனுபவத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் ஒரு மனுஷனுக்கு இல்லாமல் இருக்குமையானால் அவன் தேவ கோபத்தை சுமக்கக்கூடியவனா இருக்கிறான். வேதம் தெளிவாக சொல்லுது, வேதம் தெளிவாக சொல்லுது, ஒரு மனுஷன் யதார்த்தமாக விருத்த சேதனம் இல்லாமல் இருப்பானே ஆனால் அவன் தேவ கோபத்தை சுமக்கிறான். வசனத்தை தெளிவா வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள், யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கிரம் அக்னியை போல எழும்பி. பாருங்கள், தேவனுடைய கோபம் அது உக்கிரமாக இருக்கிறது, அது அக்னி போல எரிந்து நம்மளை பட்சிக்காத வண்ணம் காணப்பட வேண்டுமே ஆனால் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். அது நான் என்ன, எபேசியர் 4:22 எபேசியர் 4:22 வசனம், முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற, முந்தின நடக்கைக்குரிய, அதாவது இருதயம் தான் எல்லாவற்றிற்கும் காரணமானது, அது மகா திருக்கு உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த இருதயத்தை சுமக்கக்கூடியதாக நாம் அந்த இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதன் அர்த்தம் தான் என்ன, அங்க எந்த விதமான அறுவை சிகிச்சையும் பண்ண என்று சொல்லவில்லை, ஆனால் அந்த இருதயத்திலிருந்து புறப்படக்கூடியதான இச்சையான சகலவற்றை நீக்கி, அந்த இச்சையினாலே பழைய மனுஷனாக, பாவ மனுஷனாக, கெட்ட மனுஷனாக, துர்க்கிரியைகள் நிறைந்த மனுஷனாக இருக்கக்கூடியதான அந்த வழிகளிலிருந்து அவன் நீக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று. வாசிங்கள், அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. பழைய மனுஷனை களைந்து போட்டதான ஒரு அனுபவம் கொலோசியர்கள் நிருபம் 2:11 வசன வாசிங்கள், கொலோசியர்கள் நிருபம் 2:11. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்த அனுபவம், அதாவது இருதயத்தை, அந்த இருதயத்தின் நுனித்தோலை என விருத்த சேதனம் என்றால் என்ன, பாவ சரீரம்
பாவ மாம்ச சரீரத்தின் சகல கிரியைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டதான ஒரு அனுபவம். பழைய மனுஷன் பழைய பாவ வாழ்க்கைக்குரிய சகலவற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டதான ஒரு அனுபவம். மாம்ச சரீரத்தை பாவ மாம்ச சரீரத்தை களைந்த அனுபவம். சரீரம் இருக்கிறது, அந்த சரீரத்திலே பல உறுப்புகள் இருக்குது, அந்த ஒவ்வொரு உறுப்புகளில் இருக்கக்கூடியதான பாவ கிரியைகள், ஒவ்வொரு உறுப்புகளில் இருக்கக்கூடியதான அந்த பாவ கிரியைகள் களைந்த ஒரு அனுபவம். கண்கள் இருக்கிறது, அது எவ்வளவுதான் பார்த்தாலும் திருப்தி இல்லாத ஒரு உறுப்பு. இச்சித்துக் கொண்டே இருக்கிறோம், இச்சித்துக் கொண்டேதான் இருக்கிறோம், ஆனா என்ன ஒரு திருப்தி என்பது அதிலே இல்லை. காதுகள் இருக்கிறது, விருத்த சேதனம் இல்லாத காதுகள். தேவையில்லாத இடங்களுக்கு போகிறோம், தேவையில்லாதவர்களோடு பேசுகிறோம், தேவையில்லாதவர்களை கேட்கிறோம். நாவு ஒன்று இருக்கிறது, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொன்று பேசக்கூடியதான இடம் கண்டு, பொருள் கண்டு, ஆள் கண்டு பேசக்கூடியதான இரு நாக்கு உள்ளவர்களாக இருக்கிறோம். கால்கள் என்னது போகக்கூடாத இடங்களுக்கு அது மீறி போகக்கூடியதாக இருக்கிறது. கரங்கள் செய்யக்கூடாதவைகளாகவே, செய்யக்கூடாத காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. மாம்ச சரீரம் பாவ மாம்ச சரீரத்தை களைந்த ஒரு அனுபவம். அப்படி என்றால் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு அனுபவம் மனுஷனுக்கு தேவை. அந்த விருத்த சேதனம் இல்லாமல் எந்த ஒரு மனுஷனும் ராப்போஜனத்தில் பங்கு பெற முடியாது. விருத்த சேதனம் செய்ய வேண்டும். ஆனால் இருதயத்தின் நுனித்தோலானது நீக்கப்பட வேண்டும். அப்படியானால் இருதயத்திலே இருக்கக்கூடியதான இச்சைக்குரிய சகலமும் அகற்றப்பட்டு போக வேண்டும். பழைய மனுஷனாக அந்த மனுஷன் ஒருபோதும் காணப்படக்கூடாது, அவன் புதுப்பிக்கப்பட்டவனாய் காணப்பட வேண்டும். அப்படியானால் பழைய மாம்ச சரீரத்தை அவன் ஆவினாலே அகற்றுகிற ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டால் மாத்திரம்தான் அவன் யதார்த்தமான யூதன், யதார்த்தமான விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். ரோமர்கள் நிருபம் 2:29 வாசிங்க. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, யதார்த்தமான விருத்த சேதனம் பண்ணப்பட்டதான மனுஷனை நேரடியாக பார்த்து கொள்ளலாம். அவனுடைய கிரியைகள், அவனுடைய பார்வைகள், அவனுடைய செயல்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் அந்த புகழ்ச்சி தேவனிடத்திலிருந்தே வரக்கூடியதாக இருக்கிறது. விருத்த சேதனம் இல்லாதவர்கள் ராப்போஜன எடுக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யதார்த்தமான விருத்தி அடைந்த மனுஷன் தான் யூதன். அந்த யூதன் எப்படி உள்ளத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டான், உள்ளத்திலே அந்த அனுபவத்தை உடையவனாக இருக்கக்கூடியவன் தான் யதார்த்தமான. இப்படிப்பட்டதான அனுபவம் உடையவர்கள் மாத்திரம்தான் ராப்போஜனை எடுக்க முடியும். இல்லைன்னா ஜெபம் பண்ணி அந்த அனுபவத்தை அடைந்து கொள்ளணும். என் ஆகமம் 32:23 வசனத்தை வாசிங்கள். என் ஆகமம் 32:23 வசனம். நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாக இருப்பீர்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். திரும்ப வாசிங்க. நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாக இருப்பீர்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் அது எப்படிங்கிறது பார்க்கலாம். பாவம் என்ன செய்யும், அது உங்களை விட்டு மாறாது, உங்களை தொடர்ந்து பிடிக்கும். நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் பாவம் என்ன செய்யுமா, உங்களை தொடர்ந்து பிடிக்கும். சம்பவம் எப்படின்னா 31 அதே ஆகமும் 31 2 வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, கர்த்தர் நிமித்தம் மீதியானிடத்தில் பழி வாங்கும் பொருட்டு உங்களில் அவர்கள் மேல் யுத்தத்திற்கு போகத்தக்கதாக மனிதரை பிரித்தெடுங்கள். அதாவது இந்த மீதியான ரொம்ப கெட்டவர்களாங்க, இவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதான் பிள்ளையாம், கூலிக்காக எல்லாம் செய்தவன். அப்ப இவங்க இருக்கும்போது என்ன தந்திரமான ஒரு சூழ்ச்சியை உருவாக்கி அவங்களுடைய பெண்கள் இங்க வந்து, அதனால என்ன இஸ்ரவேல நிறைய பேர் சாகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். அப்ப இப்ப ஆண்டவருடைய கணக்குல எல்லாமே இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்லுகிறார், இவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று மோசேக்கு சொல்லுகிறார். அப்ப என்ன ஆகுது, 8 வசனம் வாசிங்க. அவர்கள் அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய
ஏவி ரேகேம் சூர் ஊர் ரேபா என்பவர்களையும் கொண்டு போட்டார்கள். வேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொண்டு போட்டார்கள். பாருங்கள், அவர்கள் அவ்வளவு துரோகம் பண்ணினார்கள். அதனால என்ன, அந்த ஐந்து ராஜாக்களையும் கொன்றார்கள். அதன் பிறகு தொடர்ந்து வாசித்தால் தெரியும், அங்க எப்படி ஆண் பிள்ளைகளை கொல்லல, அதுக்கப்புறம் என்ன அவங்களையும் கொல்ல சொல்லி இருந்து பெண்களிலும் ஒரு குறிப்பிட்ட வயது சார்ந்தவர்களை கொல்ல சொல்லி இருந்துச்சு. அப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிஞ்சாச்சு. அவங்களுடைய இடங்கள் யாருக்கு ஆகியாச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகியாச்சு. அப்படி இருக்கும்போது ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் என்ன, அந்த இடத்தை பாக்குறாங்க, அந்த இடம் நல்ல செல்வ செழிப்பா இருக்கு. வேற ஒண்ணு இல்லை, புல்லுகள் நிறைந்த ஒரு இடம், பச்சை பசை ரெண்டுதான் ஒரு இடம். அங்கதான் அவங்க ஒரு காரியத்தை கேட்கிறாங்க. அதுக்கு பதில் தான் மோசே அந்த இடத்துல சொல்றதான ஒரு காரியம். 32:1-5 வாசிங்கள். ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலியாத் தேசத்தையும் பார்த்த போது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். பாருங்கள், யாசேர் தேசத்தையும் கீலியாத் தேசத்தையும் அவர் அப்படியே பாக்குறாங்க. அதாவது ஒரு ஒரு கூட்டமான ஒரு ஜாதிகள் இருக்கிறது, அந்த ஜாதியிலே ஜாதியாரே எல்லாவற்றையுமே என்ன அப்படியே கொல்லுகிறார்கள். அவர்கிட்ட இருக்கதான பொருட்களையும் கொள்ளையடிக்கிறார். கொள்ளையடித்த பிறகு அந்த இடத்தை பார்க்கிறார்கள், அது ரொம்ப பச்சை பசேர்னு இருக்கிறதுனாலே அந்த ரெண்டு இடத்துக்கு பேரேன்னு சொல்கிறார்கள். சொல்லி இந்த இரண்டு தேசங்களும் எங்களுக்கு வேண்டும். ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயும் ஆசாரியனாகிய எலியாசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி, கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறியடித்த அதரோத், தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், இலையாலே இலையாலே, சேபாம், நேபா, பெயோ பெயோன் என்னும் பட்டணங்களை சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக. இந்த சம்பவம் வந்து, அதாவது ஆண்டவர் வாக்கு பண்ணற எப்படி கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போக வேண்டும் என்று, அதற்கு முன்பாக என்ன இருக்கிறது இனிமேல், அதாவது மீதியான இடத்துக்கு அடுத்து என்ன வருது, யோர்தான் நதி வருது. அதுக்கப்புறம் இன்னும் காரியங்கள் இருக்கு. அப்போ வந்து யோர்தான் நதிக்கு கிழக்கு பாகத்துல இவங்க இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன, இந்த இடத்தை பார்க்கிறார்கள், இந்த இடம் வேணும். அப்போ என்ன, அந்த இடத்த மறந்துட்டாங்க, அது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். அப்பொழுது மோசே, பாருங்கள், இரண்டு புத்திரர்கள் அதாவது இரண்டு கோத்திரத்தார்கள் எப்படி எங்களுக்கு இந்த இடம் போதும், வாக்குத்தத்தம் பண்ணதான இடம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுல என்ன தப்பு இருக்கு? அதாவது ஒரு பாவத்தை குறித்து தான் சொல்ல போகிறேன். அந்த பாவம் நமக்குள்ளே சாதாரணமாக எல்லாருக்குள்ளே இருக்கிறோம், ஆனா அது பாவம் என்று உணரல, அதான் சொல்லவர். இப்ப அவர்கள் என்ன, ஒரு இடத்தை பார்க்கிறார்கள், விரும்புகிறார்கள், என்ன செய்கிறார்கள், இது போதும் என்கிறார்கள். ஆனால் அதற்கு பதிலாக மோசே என்ன சொல்கிறார், 6-7 வசனங்களை வாசிங்கள். அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ. முக்கியமான ஒரு காரியம், அதாவது சரி இந்த ரெண்டு இடங்களும் உங்களுக்கு பிடிச்சு போச்சு, நீங்க எடுக்கிறீங்கன்னு சொல்றீங்க, சரி பிரச்சனை இல்லை. காரணம் என்ன, அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க இங்க இருந்தா அங்க என்ன மீதி உள்ள 10 கோத்திரத்துக்கும் அந்த இடம் என்ன ரொம்ப விரிஞ்சு கிடைக்கும். இல்லைன்னா 12 பேரும் ஒரே இடத்துக்கு போகும்போது இன்னும் பிரிக்கும் போது இந்த பாகம் வைக்கும் போது இன்னும் குறைவா தான் இருக்கும். அப்ப இங்க இருக்கிறதுனால வேற பிரச்சனை இல்லை. ஆனா என்ன சம்பவம், நீங்கள் உங்களுக்குரிய இடத்தை பிடித்து கொண்டு அங்க என்ன உங்க ஆடு மாடு தொழுவங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பட்டணங்களையும் நீங்க நல்லா இருப்பீங்க. ஆனால் மீதி உள்ள 10 கோத்திரத்தார எங்க போய் சேரல, இன்னும் கானான் தேசத்துக்கு போய் சேரல. அந்த யாத்திரையானது ரொம்ப கடினமான ஒரு யாத்திரை. அதனால என்ன, நீங்க அவங்களோட பங்கு விடாம நீங்க இங்க சந்தோஷமா இருந்து அவங்க மாத்திரம் யுத்தத்துக்கு போய் அங்க ஆட்கள் இருந்து சம்பவங்கள் நேரிட்டால் அது உங்களுக்கு சரியாகாது. வாசிங்க, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடநற்று போக பண்ணுகிறது என்ன? பாருங்கள், சரி ஒரு தப்புமே இல்லை, எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, நான் இங்க இருக்கேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா அப்படி நீங்க ரெண்டு கோத்திரம் அப்படி ஒதுங்கும் போது மீதி 10 கோத்திரம் தான் இருக்கு, அதுக்கு பிறகு வரக்கூடிய யுத்தங்களையும் எல்லா மக்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கு. அப்ப இந்த ஜனங்கள் என்ன, அங்க போறதுக்கு ஒரு பெரிய தடை இருக்கு. ஏன், அவங்க இருதயத்திலே பலவீனப்பட்டு போயிடுவார்கள்.
அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே பலவீனப்பட்ட பேர். ஒருவேளை நாம் அங்கே போகும்போது அந்த யுத்தத்திலே சோர்ந்து போவோமோ இல்ல தோற்று போயிடுமோ என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே உண்டாகும். அதனாலே நீங்க என்ன செய்யக்கூடாது, இதை விரும்புறது சரியாகாது என்று. 16-17 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் அவன் சமீபத்தில் வந்து, எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம், நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரே அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவும் யுத்த சன்னத்தராய் தீவிரத்தோடு அவர்களுக்கு முன்பாக நடப்போம், எங்கள் பிள்ளைகள் இத்தேசத்து குடிகளின் நிமித்தம் அரணான பட்டணங்களிலே குடியிருக்க கேட்டுக் கொள்கிறோம். பாருங்கள், முதல் என்ன சொல்றாங்க, நாங்க எல்லாரும் இங்க இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அடுத்தது அது எப்படி மாறுது, சரி இப்ப நாங்க என்ன செய்யறோம், யுத்தம் செய்யக்கூடியதான அதற்கேற்ற சரீர பலம் உள்ளதான புத்தி உள்ளதான போர் செய்வர்களாகிய நாங்க என்ன செய்கிறோம், உங்களோடு கூட அந்த இடத்துக்கு வருவோம், கடந்து உங்களை காணான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நாங்கள் பிரயாணம் பண்ணுவோம். ஆனால் என்ன, எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய குடும்பத்தார்கள் ஆடு மாடுகள் எல்லாம் எங்களுக்குள்ள சகல செல்வமும் இங்கே இருக்கட்டும் என்று சொல்கிறார். அப்படி சொல்லக்கூடியதான அந்த பதிலுக்கு தான் மோசே சொல்லக்கூடியதான பதில். 23 மறுபடியும் வாசிங்கள். நீங்கள் இப்படி செய்யாமற் போனால், நீங்கள் அதாவது உங்களை குறித்துதான் அக்கறை மாத்திரம் உங்களுக்கு இருக்கக்கூடாது, உங்களோடு கூட இருக்கக்கூடியதான மீதி 10 கோத்திரத்தை குறித்தான அக்கறை உங்களுக்கு வேண்டும். வேற ஒண்ணு இல்ல, பெரிய பாவம் இல்ல, யாரையும் வஞ்சிக்கவே இல்லை, வேற ஒண்ணு இல்ல, சிம்பிளான காரியம் தான். அதாவது சொன்ன வாக்கின்படி நீங்கள் உங்களுக்கு பட்டணங்களை கட்டின பிறகு அங்கேயே குடிகொண்டு இந்த 10 கோத்திரம் இருக்கிற இடத்திலிருந்து அவர்கள் என்ன யோர்தன் நதி பக்கமாக போய் அந்த பக்கம் போய் அங்க செய்ய வேண்டியதான காரியங்களை யுத்தங்கள் பண்ண வேண்டிய எல்லா காரியத்தையும் போகும்போது நீங்க கூட போகாமல் இருப்பீர்களே. ஆனால் அதான் உள்ள காரியம், நீங்கள் அவர்கள் யுத்தம் பண்ணும் போது அவர்களோடு கூட போய் யுத்தம் பண்ணாமல் நீங்கள் இந்த 2 பட்டணங்களை தங்குவீர்களே. ஆனால் நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்கள். அது எப்படிப்பட்டதாம் பாவமும், எல்லா பாவமும் கர்த்தருக்கு விரோதமானது, அது கர்த்தருக்கு விரோதமான பாவம். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். அதாவது ரொம்ப நிசாரமா என்னாதுங்க, எப்படி சரி 10 கோத்திரம் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க, அவங்க அவங்கள பிழைச்சிக்கிடுவாங்க, தேவன் சர்வவல்லமுள்ள தேவன் அவரோடு கூட இருக்கிறார், உடன்படிக்கையின் பேழை அவர்களோடு இருக்கிறது, நிச்சயமாக தேவன் அவர்களோடு கூட இருந்து சர்வவல்லமுள்ள வாக்கு பண்ணிருக்கிறார், சர்வவல்லமுள்ளவர் வாக்கு பண்ணிருக்கிறார். அதனால என்ன, நிச்சயமாக வாக்கு பண்ணது நிமித்தம் அவர் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பார் என்றெல்லாம் நீங்க நினைச்சுக்கிண்டு நீங்க என்ன செய்திராதுங்க, பின்னாடி இருந்துராதுங்க. அப்படி இருப்பீர்களே ஆனால் அது பாவம், அந்த பாவம் உங்களை விட்டு போகாது, உங்களுடைய காலம் வரைக்கும் உங்களை பின்தொடரும் என்று. அப்ப இதுல நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும், அடுத்தவர்களை குறித்ததான அக்கறை நமக்கு தேவை. இதுவும் ஒரு பாவமா, அதான் மோசை தெளிவாக சொல்ல, நிச்சயமாக அது உங்களை பின்தொடரும். ஏன், நமக்கு இது என்ன ஒரு பெருசா தெரியாது, அடுத்த மனுஷனுக்கு உதவி செய்கிறது, நன்மை செய்ய அறிந்திருந்தும், திரும்ப சொல்றேன், நன்மை செய்ய அறிந்திருந்தும் நீங்கள் நன்மை செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் அது பாவம். நம்மள அநேகருக்கு இருதெல்லாம் கல், தனக்கு ஒரு காரியம்னா யாராவது உதவி பண்ணா கொள்ளலாம் என்று தோணுது, ஆனா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணதுக்கு அந்த இருதயத்தெல்லாம் அடைச்சிச்சுடும், கண்ணெல்லாம் இருக்க மூடிக்கிடும். ஆனா புரிஞ்சுக்கிடுங்க, அது எல்லாமே பாவம் என்று. ஆதியாகமம் 4:7 என்ன சொல்லுது, ஆதியாகமம் 4:7 நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். புரிஞ்சுக்கிடுங்க, ராப்போஜன கூட்டத்துக்கு ஒரு அனுபவம் ரொம்ப முக்கியம் பாருங்க, பூர்ணமான ஒரு அன்பு. அடுத்த ஒரு மனுஷனை தன்னை போல நேசிக்க கூடியதான ஒரு மனநிலை நமக்கு அதான் கிடையாது. சாப்பிட்டியான்னு கேட்க தோணாது, குடிச்சியான்னு சொன்ன கேட்க தோணாது, பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்க தோணாது, சுயநலத்தால் நிறைஞ்சிருக்கு. நம்ம தான் இந்த வேதம் என்ன சொல்லுது, நன்மை ஒரு மனுஷன் செய்யாமல் இருப்பானே ஆனால் அவன் பாவம் செய்கிறான்னு சொல்றது.
நன்மையை நீங்கள் செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் அது பாவம். அது என்ன செய்யுமா, உன் வாசலே படுத்துக்கிடும். அந்த வாசலை விட்டு நீ எழும்பி என்ன வெளியில போகும்போது உன் கூட வரும். இப்ப நம்ம எல்லாரும் ஆசீர்வாதத்துக்காக இருக்கிறோம், ஆனா அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டம்னா அந்த கஷ்டத்துல பங்கு பெறுகிறோமா? இல்ல. அடுத்த வீட்டுல பட்டினி இருக்கும், பல காரியங்கள் இருக்கும். ஏன் நீ எப்படி இருக்கான்னு கேட்பமா? கேட்க மாட்டோம். காரணம் என்ன, கேட்டா அவங்களுடைய குறைகளை சொல்லுவாங்க, நம்ம செய்ய வேண்டியது வந்துடும், தெரியாத போல இருந்துருமே. அப்படித்தானே? கவனமா இருங்க. ராப்போஜனம் எடுக்கிறதுக்கு தகுதி வேணுமா? சிநேகம் வேணும். நன்மை செய்ய படிச்சுக்கிடுங்க. அடுத்தவங்களை குறித்தான ஒரு அக்கறை நமக்கு வேணும். லூக்காவின் சுவிசேஷம் 6:31 31-36 வசனங்களே வாசிங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 6:31-36. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவரா இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களா இருங்கள். திரும்ப ஒருக்க வாசிங்க. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ. பாருங்கள், மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்க என்ன செய்யணுமோ அடுத்தவங்களுக்கு செய்யணும். வாசிங்கள். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. பாருங்கள், அனுபவம் தான் முக்கியம். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று நீங்கள் சொல்லி இருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லலாம். உங்களுடைய இருதயத்திலே இரக்க குணம் இல்லாமல் இருக்குமே, ஆனால் அவைகள் எந்த விதமான பிரயோஜனத்தையும் உங்களுக்கு தராது. அவைகள் அந்த அனுபவங்கள் உங்களை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. நீங்கள் ராப்போஜனம் எடுக்க எந்த விதமான தகுதியும் இல்லை. பாருங்கள், பாவிகளும் அந்த பாவிகளை யார் சிநேகிக்கிறார்களோ அவர்களே சிநேகிக்கிறார்கள். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டு தொடர்ந்து வாசிங்கள். உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாருங்கள், நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், தேவனை காண்பிக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் என்றுதான ஒரு பேரிலே காணப்படுறோமே. ஆனால் கிறிஸ்துவை போன்று அவர் என்ன நமக்காக தன் ஜீவனையை கொடுத்தார். நாம் என்ன நம்மோடு கூட காணப்படுதான ஜனங்களுக்காக நம்மால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த நன்மையை செய்யக்கூடியதான ஒரு இடம் வரும்போது நம்முடைய இருதயத்தை அடைக்கக்கூடியவர்களாக காணப்படக்கூடாது. அதுவும் யாருக்கு குறிப்பாக செய்ய வேண்டுமாம்? யார் நம்மளை விரோதிக்கிறார்களோ, யார் நம்மளை சிநேகிக்கவில்லையோ அவர்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய வேண்டுமாம். வாசிங்க. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே, திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாருங்கள், அநேகருக்கு தெரியும் கொஞ்சம் கையில காசு இருக்கும், ஆனா என்ன அந்த ஆளு பக்கத்துல இருந்து கஷ்டப்படுறாங்க, எதுக்கு கொடுக்கும், கல்லு போல இருந்துரும். ஆனா இது எல்லாமே நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும். என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பது. அடுத்த ஒரு மனுஷனுக்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்தை அடைப்பீர்களே ஆனால் நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் போது அந்த தேவனும் உங்களுக்கு அடைப்பார். தொடர்ந்து வாசிங்க. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாற கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். நன்மை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டு பாருங்கள், அங்கே மோசே தீர்க்கமாக சொல்லுகிறான், நீங்கள் கூட போகாமல் இருப்பீர்கள் ஆனால் பாவம், அது பாவம். அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க நினைக்க கூடாது ஆண்டவர் கூட இருக்கிறார், நிச்சயம் நடத்துவார், அதே நீங்க விட்டுருங்க. நம்ம அநேகருக்கு அந்த ஒரு சாக்கு போக்கு உண்டு, நான் உதவி பண்ணலன்னா வேற யாராவது உதவி பண்ணுவாங்க. உண்மைதானே?
என்ன இருக்கும்? நான் உதவி பண்ணலன்னா வேற யாராவது உதவி பண்ணுவாங்க. ஆண்டவர் எப்படியாவது யாருக்குள்ள உணர்வை கொடுத்து என்ன செய்வாரு? நடத்திடுவாரு. அது பாவம் பின்தொடர்ந்துட்டு இருக்கும், எங்கேயாவது ஏதாவது இருந்து மாட்டோம். நன்மை செய்ய படிக்கணும். அங்க என்ன சொன்னார்? நீங்கள் கூட போகணும். அதான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்படி கூட போனாதான் அவங்களுக்கு பலனா இருக்கும். அவங்க போகிற இடத்துல என்ன யுத்தம் பண்ணி ஜெயிக்கிற இடம் இருக்கு, நீங்க கூட போகணும். அப்ப நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே வார்த்தை தான் இங்கு வருது. நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். தொடர்ந்து வாசிங்க. கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல. ஆகையால் உங்கள் பிதா இரக்க குணம் உள்ளவராய் இருக்கிறது போல. முக்கியமான காரியம், ராப்போஜன் எடுக்கணும், எல்லாருக்கும் இருக்கு, ஆனா இரக்க குணமே நமக்கு கிடையாது. ஏன்? நமக்கு ராப்போஜனம் எடுக்கணும்னு ஆசை இருக்கு, இத்தனை வருஷம் கழிச்சு இருக்கு, எப்படியாவது எடுக்கணும். அந்த இருதயத்தை தொட்டு பார்த்தா கல்லு போல இருக்கு, இரக்க குணமே இருக்க. இரக்க குணம் வேணும். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களா இருங்கள். பாருங்கள், இரக்கமுள்ளவர்களா இருங்கள். அப்படி நீங்கள் இரக்கமுள்ளவர்களா இராமல் இருந்து கொண்டு அந்த பத்து கோத்திரங்களும் மாத்திரம் போங்கள் என்று சொல்லிவிட்டு ஏதேனும் சாக்கு போக சொல்லிக் கொண்டு இருப்பீர்களே, ஆனால் அது பாவம். அந்த பாவம் விடாது உங்களை பின்தொடரும். லூக்கா சுவிசேஷம் 16:23-25 வாசிங்கள். லூக்கா சுவிசேஷம் 16:23-25. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, அதாவது லாசரு, ரெண்டு வசனத்துக்கு முன்னாடி வாசிங்க. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து ஒரு சின்ன ஒரு காரியம், அதாவது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கும் தெரியாது, ஆனா பாருங்க வேதத்துல இந்த ஒரு காரியத்தை பாருங்க. ஒரு பிச்சைக்காரனுக்கு பேர் இருக்கு, உலகத்துல அந்தஸ்தோடு காணப்பட்ட ஐஸ்வர்யவானுக்குள்ள பேர் இல்ல. எப்ப மாதிரி யோசித்துக்கிறீங்களா? லாசருங்கிற ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு பேரு, அது பைபிள்ல போடுறதுக்கு ஆண்டவர் சித்தமா இருக்காரு. வேதங்கிறது என்னது? தேவனுடைய வார்த்தை. தேவன் சித்தம் இல்லாத ஒண்ணு அங்க இருக்க போறது இல்ல. அப்போ அங்க எப்படி இருக்கு? ஐஸ்வர்யவானுக்கு பேர் இல்லையே. காரணம் என்ன தெரியுமா? யாருக்கு பேர் தான் அங்க இருக்கு? பரலோக ராஜ்யத்துல இருக்கு. லாசருக்கு பேர் இருக்கு, ஐஸ்வர்யனுக்கு பேர் இருக்கா? இல்ல. புரியுதா? ஏன் ஐஸ்வர்யவானுக்கு பேர் ஆண்டுக்கு தெரியாமலா இருக்கும்? தேவ ஆவினாலே எழுதப்பட்டவர்கள் சொல்லப்பட்டிருக்கு வேதாகம். அப்படி இருக்கும்போது அந்த ஐஸ்வர்யவானுக்கு உடைய பேரை தேவனை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனா என்ன, பாதாளத்தில் கிடக்கிறவங்க பேர் நமக்கு என்னத்துக்கு? பேர் என்ன? பொதுவாட்டு ஐஸ்வர்யவான். ஆனா பிச்சைக்காரன் யாருமே எட்டி பார்க்க கிடையாது. சரி, நாய்கள் நக்குதே கொஞ்சம் போல தண்ணி கொண்டு போய் குளிப்பாட்டுமே யாருக்கா என்ன உண்டா? ஏ ஒரு பட்டணம் இல்ல ஒரு தெருன்னா எத்தனையோ ஜனங்கள் இருந்திருப்பார்களே. அப்போ அந்த நாய்கள் வந்து பருக்களை சீலை என்ன அது நக்குறத எத்தனையோ ஜனங்கள் பார்த்திருப்பார்கள். யாராவது தண்ணி கொடுத்திருப்பாங்களா? இறக்க குணம் வேணும். காரணம் என்ன? யாராவது அவனுக்கு உணவு கொடுப்பாங்க, யாராவது அவனுக்கு ஏதாவது செய்வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் அடுத்தவங்களுக்கு மேல ஒரு பழியை போட்டுட்டு அவங்கவுங்க பாட்டு போயிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து வாசிங்க. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பாருங்க, யாராவது ஒரு ஆள் வரைக்கும் காணலையா? சரி, ஐஸ்வர்யவான் இருக்கும், ஐஸ்வர்யன் கூட கண்டிப்பா வேலை ஆட்கள் உண்டு. யாராவது ஒரு ஆளுக்கு இருதயம் இல்லையா? எல்லாரும் என்ன ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, அப்படியே கண்டுகிடாம போயிட்டே இருப்பாங்க. பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஏன், எது முக்கியம் தெரியுமா? செத்த பிறகு இங்க அலைமோதிட்டு இருக்கதில்ல. காரணம் என்ன? கல்லு இருதயம்.
எந்தவிதமான உணர்வும் கிடையாது. எது முக்கியம்? மேல போறது. இறந்த உடனே தேவ தூதர்கள் நினைச்சார்கள் எடுத்துட்டு போக கூடாதான ஒரு அனுபவம். அல்லேலூயாஸ்து அல்லேலூயாஸ்து. ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். புரிஞ்சுக்கிடுங்க, வசதி இருக்கா, தேவைகளுக்கு கொஞ்சம் வச்சுக்கிடுங்க, அடுத்தது என்ன, அடுத்த அளவுக்கு ஒரு சிந்தனை இருக்கணும். வேதம் வாங்கும் ராப்போதனை எடுத்துடலாம், அதுக்கு பிரயாசப்படுறீங்க. அதே போல இந்த இருதயம் மாறதுக்கான நம்ம எல்லாருமே மறுரூபம் அடைஞ்ச ஒரு அனுபவம் வரணும். இந்த உலகம் நமக்குரியது அல்ல. அற்ப காரியங்களுக்காக சண்டை போட்டு பிரச்சனை பண்றதல்ல, சாட்சிகளாய் ஜீவிக்கணும். அதான் முக்கியமான ஒரு காரியம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ ஐஸ்வர்யவானாய் இருக்கிற, உன்னுடைய சரீர தேவைகளுக்கு ஒரு குறையும் இல்லை. ரத்தாம்பரம், சாப்பாட்டுக்கு ஒரு குறைவில்லை, அதாவது சரீரத்துக்கு மேல போடுற துணி ரத்தாம்பரம், அதுக்கு பிறகு என்ன, சாப்பாட்டுக்கு ஒரு குறைவும் இல்லை, எல்லாமே இருக்கு. நீ நன்மையை அனுபவித்தாய். ஆனா உன் பக்கத்து வீட்டுல இல்ல உனக்கு தெரிஞ்சவங்க இல்ல குடும்பக்காரங்க யாராவது கஷ்டப்படுறாங்களா, அந்த சிந்தனை உங்களுக்கு வேணும், உதவி பண்ணுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு கடன் கொடுக்கும் போது யாருக்கு நீங்க கடன் கொடுக்கலாம்? ஆண்டவர் கடன் கொடுக்கறீங்க. அல்லேலூயாஸ்து அல்லேலூயாஸ்து. நம்ம இப்ப ஆண்டவர் கடன் கொடுத்தா ஆண்டவர் இந்த உலகத்தை நமக்கு திருப்பி தருவாரா தரமாட்டாரா? நிச்சயம் தருவார். நமக்கு அந்த விசுவாசமே கிடையாது. 10 ரூபா கொடுத்தா 10 ரூபா குறைஞ்சிட்டு தான் நினைக்கிறேமே தவிர, நாளைக்கு இன்னொரு விதத்துல எனக்கு 100 ரூபா போட்டு வீட்டுல வேற விதத்துல எனக்கு ஆசீர்வாதம் வரோங்கிற நம்பிக்கை நமக்கு கிடையாது. வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், அதை நினைத்துக்கொள். என்ன புண்ணியம் நினைச்சு, என்ன புண்ணியம் பாதாளத்துல கிடக்கும் போது? எப்ப நினைக்கணும் தெரியுமா? இப்ப நினைக்கணும், எப்ப நினைக்கணும், இப்ப நினைக்கணும். கொஞ்சம் ஒரு கார்ல போறீங்க, பக்கத்துல உள்ளவங்க இருக்கிறாங்க, கண்டுகிடாம ஸ்விங்னு போயிறது இல்ல, தெரியும் இடம் இருக்கு, கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீ நன்மையை அனுபவித்தாய், அந்த நன்மை தந்தது ஆண்டவர். அப்ப நன்மை இல்லாத இன்னும் ஒரு ஜாதியும் உண்டு இந்த உலகத்துல, ஏன் தெரியுமா? அப்பந்தான் இந்த பூமிக்கு தேவையான காரியம் எல்லாம் செய்ய முடியும். எல்லாருமே பெரிய கோடிசெல்லாம் இருந்த தாழ்ந்து வேலை செய்ய ஆளு கிடையாது. அப்ப தேவனுடைய படைப்பே அது அப்படிதான். ஆனா என்ன செய்யணும்? பணக்காரங்க அந்த ஏழைகளை குறித்துதான் ஒரு சிந்தனை உடையவர்களா இருக்க வேண்டும். இல்லைன்னா எங்க திரும்ப நினைக்க வேண்டியது வரும்? இப்போ கார்ல போகும்போது இல்ல ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஆள் நிக்கும், கன்னடம் போறோம், எல்லாம் சரி சரிதான், கிளாஸ பூட்டிடுவோம், விங்குன்னு போயிருவோம். ஆனா எங்க திரும்ப நினைக்க வேண்டியது இருக்கும்? பாதாளத்துல. ஆண்டவரே சொல்லுறார், நீ இப்ப நினைச்சுக்கே, நீ என்ன புண்ணியம் இருக்கு? ஒரு புண்ணியமும் கிடையாது. மறுபடியும் வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய், நீயோ வேதனைப்படுகிறாய். மனசிலாக்குங்க ஐயா, இறக்கம் வேணும்னு சொல்லப்பட்டு அந்த இறக்க குணம் உங்களுக்கு இல்லையா, அது பாவம் நினைச்சுக்கிடுங்க. செய்ய வேண்டியதான கடமை பாவங்களை நீங்கள் செய்யாமல் இருப்பீர்களே, ஆனால் அது பாவம் என்று நினைத்துக்கிடுங்க. ஆதியாகமம் 4:7 வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது காயின் என்ன செய்கிறான்? பலியிடுகிறான், பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆபேல் பலியிடுகிறான், அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்ப என்ன, முக நாடி வேறுபடுது. அந்த 4:6 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். சரி, அவன் செய்த தப்புதான் என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 21:27 வசனம் வாசிங்க. அவன் செய்த தப்புதான் என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 21:27 வசனம் வாசிங்க. துன்மார்க்கனுடைய பலி அருவறுப்பானது, அதை துர்ச்சிந்தையோட செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவறுக்கப்படும். பலிதான் ரெண்டு பேரும் செலுத்துறாங்க. ஏன் இந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படல? இந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது.
துர்சிந்தையோட செலுத்துகிறான். எப்படி? ஒண்ணு, ஆண்டவருக்கு மேல நம்பிக்கை கிடையாது. அடுத்து என்ன, நான் கஷ்டப்பட்டு விளைச்சலுக்காக பிரயாசப்பட்டேன், நல்ல அழகா என் நிலத்துல விளைஞ்சி, இதுல பத்துல ஒண்ண கொண்டு நான் என்ன செய்யணுமா, அங்க கொண்டு வைக்கணுமா, இல்ல ஆண்டுக்கு பலி செலுத்தணுமா? பலி எங்க என்ன போகுது? தீ வருது, எரிஞ்சு சாம்பலா போகுது. சாப்பிட்டா தீத்த பரவாயில்லையே, சிந்தனை எங்க போகுதுன்னு பாருங்க. துர்சிந்தனையாகும். ஏன் அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படல? ஏன் அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படல? ஏன் அது பாவமா மாறுது? ஏன் அது பாவமா மாறுது? கணக்கு பாக்குறோம், ஆண்டவர் கொடுக்கறதுல கணக்கு பார்க்கும். பலி செலுத்த சொல்லுது, ஒரு அக்கினிய வந்து அங்க வைக்கும், எரியுது, சாம்பலா போகுது, இந்த ஒரு பலி தேவையா? சாப்பிட்டு நிம்மதியா இருக்கலாமே. அப்ப என்ன ஆகுது? அது ரொம்ப 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 அருவறுப்பானதாய் மாறுது. இதே போலதான் நம்ம அநேகர் கணக்கு பார்க்கிறோம். நன்மை செய்கிறதுக்கு என்ன செய்யல, விருப்பப்படல, ரொம்ப தயங்குறோம். என்ன செய்கிறோம்? எல்லாத்தையும் கணக்கு பார்க்கிறோம். அவன் கணக்கு பார்த்தான், அவனுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படல. நம்ம அநேகர் கணக்கு பார்க்கிறோம். நீங்க கணக்கு பார்க்கும் போது நினைச்சுக்கிடுங்க, அதுவே பாவம் என்று. எப்படி? அதுவே பாவம் என்று. நம்ம நல்லா மனசிலாக்கிட வேண்டியதான ஒரு காரியமா, இப்படி எல்லாம் நீங்க கணக்கு பார்த்து சாக்கு போக்க சொல்லி இன்னொரு ஆளுக்கு மேல பழிய போட்டு அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்கன்னு சொல்லி, இல்ல இப்படி பண்ணினாலும் அது எரிஞ்சு சாம்பலாக தானே போகுது, அது எதுக்கேண்டெல்லாம் நினைத்து நீங்க செய்வீர்கள். ஆனால் நீங்கள் நன்மை செய்யவில்லை, நன்மை செய்யாமல் இருப்பதனாலே அவைகள் பாவமாக மாறுகிறது. அதையே மீறி முறுமுறுத்து இதை செய்வீர்கள், ஆனால் அது தேவனுடைய பார்வையிலே அருவறுப்பானது. வித்தியாசம் புரியுதாயா? அப்ப எதை நீங்க செய்தாலும் ஆண்டவருக்கென்று முழு இதயத்தோடு சந்தோஷமாக செய்ய வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்துல வரைக்கும் அந்த பாவம் அப்படியே பின்தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 5:24 1 தீமோத்தேயு 5:24 சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். நம்ம எல்லாம் சாக்கு போக்கு சொல்லதுக்கு நம்புறோம் நாட்கள். ஏ, அதெல்லாம் பழைய ஏற்பாடு உள்ள காலத்துல உள்ளக்கான காரியங்கள். இப்ப எல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எப்படி? இப்ப இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, இல்ல பாவம் பாவம் என்று சொல்லுகிறார்களே, பெரிய பெரிய பாவங்கள், அவைகள் மாத்திரம் பாவம் அல்ல. உன் சகோதரனுக்கு உதவி செய்யாமல் உன் இருதயத்தை நீ அடைப்பாய், ஆனால் அதுவும் பாவம். நீ இரக்க குணம் இல்லாதவனாய் காணப்படுவாயானால் அதுவும் பாவம். அந்த பாவம் என்ன செய்யுமா? உன்னை பின்தொடர்ந்துட்டே இருக்குமாம். புதிய ஏற்பாட்டில் வசனமா, மறுபடியும் வாசிங்க. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். யார் அந்த சிலர்? வெளியில பக்திமான்களை போல பக்தி மாட்டிகளை போல காட்டிக் கொள்வார்கள், இருதயமும் கல்லு போல இருக்கக்கூடியவங்க, உதவி பண்ணாதவங்க. உதவி பண்ண தோணாது, அது தன்னுடைய குணத்திலே கிடையாது, தன்னுடைய சுபாவத்திலே கிடையாது, தன்னுடைய பழக்கத்திலே அது கிடையாது. என்ன சம்பவம் தெரியுமா? மத்தேயு 25:41 வாசிங்க. மத்தேயு 25:41 வாசிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே. பாருங்கள், சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுகிறார். ஒரு கூட்டமான ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்க சபிக்கப்பட்டவங்க. அப்ப சபிக்கப்பட்டவங்க ராப்போதின் பங்கு பெற முடியுமா? யார் இந்த சபிக்கப்பட்டவங்க? ரட்சிக்கப்படாதவர்களா? பரிசு அபிஷேகம் பெற்றலாம், அதை பற்றியே சொல்லல. ஏன் அதை பற்றியே சொல்லல? கிரியை மாத்திரம் பார்த்து சொல்லப்படுகிறது. அது என்னென்ன கிரியையாம்? தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு சாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். நரகம் நமக்குன்னு உருவாக்கப்படல, நம்முடைய குணம் நம்முடைய கிரியைகள் நம்மள அங்க தள்ளுது. அது சாத்தானுக்கு உருவாக்கப்பட்டது. பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. புரிஞ்சுக்கிடுங்கய்யா, புரிஞ்சுக்கிடுங்க.
ராப்போஜனத்துக்கு எப்படியாவது எடுத்துக்கொள்ளணும் என்கிறதான ஒரு கள்ளத்தனமான உதவியை நான் எதிர்பார்க்கல. ராப்போஜன நீங்க எடுத்தீங்களோ எடுக்கலோ, நீங்க முழு மனுஷனா இருக்கணும், தெய்வீக சுபாவம் உடையவர்களா இருக்கணும், நம்முடைய இருதயத்துல இறக்க குணம் வேணும். அதான் முக்கியமான கிறிஸ்தவர்கள். தேவன் தன்னை கொடுத்து நான் இவ்வளவாய் உங்களை அன்பு செய்தேன் சொன்னார். நம்ம நம்மளை கொடுக்க வேண்டாம், நம்மட இருக்கத கொடுப்போம். வாசிங்க, பசியா இருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, சாப்பாடு தரல, தாகமா இருந்தேன் நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாயிருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதியுள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். பாருங்கள், விசாரிக்க வரவில்லை என்பார். நமக்கு தெரியும் பக்கத்து வீட்டுல ஒரு கஷ்டமான ஒரு காரியம், நெருக்கடியான காரியம், கவலைக்குள் இருக்கிறார்கள், மன பிரயாசத்துக்குள் இருக்கிறார்கள். வேற ஒண்ணும் செய்யணும், அட்லீஸ்ட் போயிருந்து என்ன ரெண்டு வார்த்தை பேசுங்களா, இங்க சிரிப்பும் கொண்டாட்டமும் இருக்கும். இல்லைன்னு எங்க வீட்டுல என்ன டிவியில வால்யூம் கூட்டி அங்க நகைச்சுவை பார்த்துட்டு ஒரே கிகிகிகின்னு சிரிச்சுக்கிறதா இருக்கும். எல்லாம் பிறகு கணக்கு உண்டு பாருங்க, எல்லாம் பிறகு கணக்கு உண்டு. இங்க என்ன ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து சொல்லப்படவில்லை, இன்னென்ன கிரியைகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமே, ஆனால் அந்த மனுஷன் இங்கதான் கிடப்பானு தெரியுது. இவனுக்கு ஆகாரம் இல்லை கொடுங்க, தெரியுது இவனுக்கு தண்ணி தாகமா இருக்கும் கொடுங்க, துணிதான் இல்ல உங்ககிட்ட இருக்குதுல கொடுங்க. அநேக சிலவங்கெல்லாம் வந்து பக்கத்துல இருந்தா நல்ல வாடடிக்கும், கேட்டா சொல்லுவாங்க வேற துணி இல்ல, மாத்துறதுக்கு வேற துணி இல்ல. எனக்கு இந்த அனுபவம் நல்லா உண்டு. ஏன்னா ராக் பிக்கர்ஸ் பாங்க, ராக் பிக்கர்ஸ்னா இந்த பெங்களூர்ல நிறைய சேரிகள் உண்டு. இந்த சேரிகள்ல பாத்தீங்கன்னா இந்த குப்பை மாதிரி கிடக்கும், அதெல்லாம் பொறுக்கக்கூடியவங்க உண்டு. நான் அவங்க கூட வேலை பார்த்த கூடமாட இருந்தவனாங்க, எனக்கு சென்சஸ் எடுக்கணும் கணக்கு, இந்த கிராம இந்த என்னது சேரியில இத்தனை பேர் இருக்காங்கிற அப்படிப்பட்ட கணக்கெல்லாம் எடுக்கணும். அப்போ அது வேற ஒரு மிஷினரி செய்து இருந்தாங்க, அவங்க கூட நாங்கள் வந்து சேர்ந்து பண்றது. அப்போ எனக்கு என்ன அந்த சேரிகளுக்கெல்லாம் போய் வீடுகள்லாம் கேட்டு எழுதுறது. அப்போ இப்படிப்பட்ட மக்களுடைய நிலைமைகள்லாம் நல்லா தெரியும். உள்ள இருந்து அவங்க காரியத்தை நீங்க கேட்டான்னு சொல்லுவாங்க, அங்க இருக்கிற பரிதாபமான நிலைமைகள். அப்ப நம்ம என்ன செய்யணும், நீங்க அங்கெல்லாம் தேடி போகாதுங்க, உங்களுக்குள்ள பாவப்பட்டவங்க உண்டு, ஏதாவது சின்ன சின்ன உதவி பண்ணுங்க. இல்லைன்னா என்ன, சபிக்கப்பட்டவர்களே இருக்கு. நம்ம என்ன எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை வச்சிருக்கிறோம், இப்படி கொடுத்தா அங்க போய் மந்திரவாதம் பண்ணிடும், இப்படி கொடுத்தா அங்க வித்துருவாங்க, என்ன பண்ணிட்டு போட்டு ஆனா உங்களை செய்ய, நீங்க நல்லிரத்தோடு பண்ணா ஜீவனுள்ள தேவன் உயிரோடு இருக்கிறவங்களை காப்பார். அல்லேலூயா. காரணம் சொல்றதை விடுங்க, அதான் சொல்றேன். ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்க ஒரு காரணத்தை வச்சிருக்கீங்க, அதனாலே ஆசீர்வாதத்தை தூரமா வச்சிருக்கீங்க. வாசிங்க, அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் இதை செய்யாதிருந்தீர்களோ, அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். மெய்யாகவே சொல்ற, நமக்கு இது பாவம் மாதிரியே தெரியாது. பாருங்க, அடுத்து போய் பசியாட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா சாப்பிடாம இருப்பாங்க, நம்ம கண்டுடாம சிரிச்சிட்டு போயிடும். ஈர துணியே இடுப்புல கட்டிட்டு இல்ல வயிற்றுல கட்டிட்டு படுத்துருவாங்க, நம்ம கண்டுடாம போயிடும். ஆனா அது ஆண்டவருக்கே செய்திகள் இருக்கு. ஆபிரகாமுக்கு வாழ்க்கையில் அப்படி இருக்குது பாருங்க, யாருன்னே தெரியாது, பலிபோக்கர்கள் வராங்க, கெஞ்சிறாரு, எது கெஞ்சாரு, தயவு செய்து என் இடத்துல இருங்க, நாங்க தரக்கூடிய ஆகாரம் சாப்பிட்டு போங்க. பிறகுதான் தெரியுது அவங்க தேவ தூதர்கள் அவங்க ஆசீர்வதிச்சுட்டு போறாங்க. அப்ப நீங்க இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீங்க உதவி பண்ணும் போது, யார் உங்களை அறியாமலே நீங்கள் ஆண்டிருக்குன்னு உதவி பண்றீங்க, அவருக்கு உதவி தேவையில்லை, ஆனா என்ன இவர்கள் செய்யறது மூலம் அங்க என்ன போகுது. இந்த ஒரு மனநிலை உடையங்களா இருங்க, நான் ஒரு மாற்றத்தை தான் உங்களுக்குள்ள எதிர்பார்க்கிறேன். நம்ம எல்லாருமே என்ன அந்த காலத்துல உள்ள பரிசேயர்களை போல, சதிசேயர்களை போல, வேத பாரகர்களை போல, என்ன என்னென்ன கற்பனை படி நான் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்றேன், நான் மேல போயிடலாம். அப்படிப்பட்டதை நான் விரும்பல, அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தையே நான் விரும்பல.
நடைமுறையில இருதயம் உள்ளவர்களாக அந்த இருதயத்தில் இறக்க குணம் உள்ளவர்களாக பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக உங்களை பார்த்து அடுத்தவர்கள் இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நீங்க என்ன வரத்தக்கவாறு மாற்றிட வேண்டும். அதான் விரும்புறேன். மத்தேயு 19:16 வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லா அனுபவங்கள் இருக்குன்னு சொல்லுறான். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் பாருங்கள், நித்திய ஜீவனை, அதாவது பரலோக ராஜ்ய நாம் போகணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவர்கிட்டயே கேட்கிறான். அப்ப அந்த ஆண்டவர், நீ கற்பனைகளை கை கொண்டு பாரு. அப்ப அவன் இந்த கற்பனை கை கொள்றேன், அந்த கற்பனை கை கொள்ற, எல்லா கற்பனையும் கை கொண்டுட்டேன். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக. அவன் ஏன் எவைகளை என்ற, அவனுக்கு நல்ல ஒரு பெருமை. எப்படி எனக்கு தெரியும் என் ஜீவிதத்தை பத்தி? நியாயப்பிரமாணத்தின்படி உள்ளதான கற்பனைகள் எல்லாத்தையும் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கேன். அப்ப என்ன, அதாவது தன்னை காட்டணும் அங்க ஆண்டவர்கிட்ட. நான் வந்து வசதி, நான் எல்லாம் கரெக்டா இருக்கேன், ரொம்ப பரிசுத்தமா இருக்கேன், எல்லா அனுபவத்தை இருக்கேன். அங்க போர் எடுத்துதான் வர வேண. வாசிங்க. அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். இவைகளை எல்லாம் என்ன ராப்போஜனத்துக்காண்டி 2 மாசத்துக்கு முன்னாடி கை கொள்ள தொடங்கினேன்னு இல்ல, சிறு வயதுல இருந்தே கடைபிடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, என்னிடத்தில் என்ன குறைவு உண்டுன்னு கேப்பு வந்திருக்கு பதில். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் நீ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டுமே. ஆனால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. வேற ஒண்ணுமே சொல்லல, தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பாருங்க, இது எல்லாருக்கும் உள்ளது இல்ல, இது ஒரு குறிப்பிட்ட சாராரா உள்ளது. அதனாலதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார். ஆனா தரித்திரருக்கு கொடு என்று சொன்ன உடனே என்ன ஆயிட்டு பாருங்க. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அதான் பொசசிவ் மென்டாலிட்டிம்பாங்க. அது எப்படி, எனக்குன்னு சொல்லி இருக்கிறது எல்லாம் எனக்கு வேணும் வேணும் வேணுங்கிறதே நான் ஒரு குறிக்கோள் இருக்கும். இப்ப அன்னைகர் அப்படி, இப்ப வந்து அதை நம்ம இப்ப மெட்டீரியலிசம் இல்லையாங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, பொருட்களுக்குள்ள அடிமையாட்டம், அதாவது பொருள் ஆசை. ஒன்னு இருக்கும், ஏன் ஒண்ணு எனக்கு இருக்கு, இப்போ ஷூவும் சரி கார்னாலும் சரி பைக்னாலும் எல்லாம் சரி, புதுசா ஒரு பிராண்ட் வருதா எனக்கு அது வாங்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யறோம், பைசாவை செலவு பண்றோம். ஆனா ஒருத்தர் நமக்கு ஒரு பாவப்பட்டது கஷ்டப்படும் போது 10 ரூபாய் கொடுக்க நமக்கு மனசு வராது. இப்ப உண்மையிலேயே சாத்தானுக்குள்ளே அங்க இருக்கிறோம் அநேகர். எப்படி, பொருளாசைக்குள்ள ஆயிட்டோம், வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும். அப்ப அதுக்காக என்ன பிரயாசப்படுறோம், இன்னும் பிரயாசப்படுற உழைச்சிட்டே இருக்கும். அடுத்தவனு கொடுக்க முடியுதா? இல்ல. இங்க என்ன, மிகுந்த துக்கம் உடையவனாய் ஆளு போகுது. அப்ப என்ன அர்த்தம், கொடுக்கணுங்கிற மனநிலை இல்ல, எனக்கு இன்னும் வேணும், எனக்குள்ள இருக்கத கொடுக்கணுங்கிற மனநிலை இல்ல, அதனால என்ன ஆகுது, பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியல. நல்ல மனசுல ஆக்கிடுங்க. என்னாகும், 32:23 மறுபடியும் இருக்க வாசிங்க. என்னாகும், 32:23, நீங்கள் இப்படி செய்யாமற் போனால், நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாயிருப்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாயிருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். ஐயா, இந்த பாவம் தானே பெரோ மன்னிக்கப்பட்டு போகும். இல்ல, ஏன் தெரியுமா, நீங்க உதவி செய்யாம குளிர்ல அந்த ஆள் இறந்திருக்கும், நீங்க உணவு கொடுக்காம அந்த ஆள் இறந்திருக்கும், நீங்க தண்ணி கொடுக்காம அந்த ஆள் இறந்திருக்கும், இல்ல கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம அந்த ஆள் மனவேதனைப்பட்டு தூக்கில போட்டு இறந்திருக்கும். பிறகு முழங்காலி நீங்க மன்னிப்பு கிட்ட மன்னிப்பு கிடைக்குமோ? கணக்காதான் கிடைக்கும். கவனமா இருங்க. ஆளு போயிட்டு சாக்கு போக்க எல்லாம் சொல்லிட்டே இருக்கும்,
கணக்கு எப்படி எனக்கு தெரியாதியா? கவனமா இருங்க, ஒரு தருணம் இருக்கு, அந்த தருணத்தை உதவி பண்ணுங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த பாவங்கள் உங்களை விட்டு வைக்காது, பின்தொடரும். பிறகு என்ன, படுக்கையில் கிடக்கும் போது, நோய் வரும்போதும் நெஞ்சோடு அடிச்சுக்கிட்டு அன்னைக்கு நான் அப்படி செய்தேன், அன்னைக்கு நான் அப்படி செய்தேன்னு சொல்லிட்டு இருக்கலாம், ஒரு பிரயோஜனமே இல்லை. இப்படி நீங்கள் செய்யாமல் போனால், நன்மை செய்யாமல் போனால், இன்னொரு ஆளுக்கு உதவி செய்யாமல் போனால், இன்னொரு ஆளுடைய தேவைகளை அறிந்தும் உங்களுடைய இருதயத்தை அடைப்பீர்களே ஆனால், உங்களிடத்தில் இருந்தும் கொடுக்காமல் இருப்பீர்களே ஆனால், அது பாவம். அந்த பாவம் உங்களை விடாது, பின்தொடரும். இது எல்லாருக்கும் உள்ள உபதேசம். குறிப்பா என்ன, ராப்போஜனம் உள்ள எடுக்கக்கூடியவங்களுக்கு, மற்றபடி என்ன, எல்லாரும் அஞ்சணும். என்ன குணம் நமக்கு வேணும்? மனுஷங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இன்னொரு மனுஷனை, அவனும் மனுஷங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இதுதான் முக்கியமான காரியம். நான் எதை விரும்புறேன், ராப்போஜனத்துக்காக அல்ல, நீங்கள் உங்களையே மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த இருதயம் நுனித்தோல் என்ன செய்ய வேண்டும், விருத்த சேதனை பண்ணப்பட வேண்டும். வெறும் பாவங்கள் மாத்திரமல்ல, வெறும் இச்சைகள் மாத்திரமல்ல, இரக்க குணம் இல்லாமல் கல்லாக இருக்குமே, அது என்ன, உணர்வுள்ளவரா, அடுத்தவர்களை குறித்த உணர்வுள்ளதாக மாறத்தக்கவாறு காணப்படுவதற்கு விதத்திலே அந்த இருதயமானது விருத்த சேதனம் பண்ணப்பட கடவது. கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும், அனுபவத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ராப்போஜனம் எடுக்கணும், தகுதி இல்லாத அனுபவம் என்ன, அந்நியனா இருப்பீர்களே ஆனால், கூலியாளின் அனுபவத்தை உடையவர்களா இருப்பீர்களே ஆனால், இருதயத்தில் விருதசேதனம் இல்லாதவன் இருப்பீர்களே ஆனால், எல்லாம் இருந்த உதவி செய்யக்கூடியதான மனநிலை இல்லாமல் இருக்குமே ஆனால், சபிக்கப்பட்டவர்களே என்று இடதுபுறத்தில் இருக்க சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நம்முடைய நிலைமை இருக்கும். கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். சாக்கு போக்கு சொல்லாதுங்க, இந்த பாவம் எல்லாம் பாவமாகாது, இதையெல்லாம் இருந்தாலும் தப்பிடலாம் என்று மாத்திரம் நினைக்காதுங்க. இவைகளும் பாவம், இவைகள் கொடிதான பாவம். அதனால என்ன செய்யறது, உங்களுடைய வாசற்படியிலே படுத்துக் கொள்வது மாத்திரமல்ல, வாசற்படியை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்களை பின்தொடரக்கூடிய சாபம் போல உங்களை அப்படியே தொடர்ந்து வரக்கூடிய கொடிதான பாவம் என்று புரிந்து கொண்டு உணர்வுள்ளவர்களாய் மாறுங்கள். அடுத்தவர்களை குறித்த சிநேகம் உள்ளவர்களாய் காணப்படுங்கள். இந்த அனுபவத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இவைகளுக்காக ஜெபம் பண்ணும் போது அதோடு கூட சபைக்காக ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாரோட ஜெபமும் எங்களுக்கு தேவை. இந்த ஊழியத்திற்காக, ஊழியக்காரர்கள் அடியாளர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கடன்கள், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் இறக்கம் செய்யணும், கிரியை செய்யணும். இந்த கடன்களை கம்ப்ளீட்டாக மாறி போகணும். இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். வாக்குத்தங்கள் நிறைவேறக்காக ஜெபம் பண்ணுங்கள். எல்லா காரியங்களும் ஜெபம் பண்ணும். கர்த்தர் நம்ம எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.